வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம வாணி வாணிவிகாஸ் செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய தும் நீ யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது தூ அப்படின்னு வந்தால் என்னதுன்னு போன லெசனில் பார்த்தோம் தூ அப்படின்னா ரூட் வெர்பானது ஆ அப்படின்னு வரும் தூ ஆ நீ வா தூ பைட் நீ உட்கார் இப்போ தும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா தும் ஆவோ தும் பெய்ட்டோ தூவுக்கும் தும்முக்கும் என்ன வித்தியாசம் நம்ம போன லெவலில் படிச்சிருக்கோம் எந்த ஒரு டவுட் இதில் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் லெவலை பார்த்துட்டு வாங்க ஸோ இதில் அதே எக்ஸ்ப்ளனேஷனை திரும்ப நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால இதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா அது ஃபஸ்ட் லெவலில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா ஏற்கனவே ஃபஸ்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட் லெவலில் உள்ளதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதனுடைய அடிப்படை தெரியும் சரியா இப்போ தும் ஆவோ நீ வா அல்லது நீ விர் வாருங்கள் அப்படின்னு அர்த்தம் தும் பேட்டோ நீ உட்கார் அல்லது நீர் உட்கார் நீ விர் தும் யஹா ஆவோ இப்போ வாக்கியங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் தும் யஹா ஆவோ நீ இங்கே வா தும் குர்சி குர்சிப்பேர் பைட்டோ நீ நாற்காலி மீது உட்கார் தும் பானி பிவோ நீ தண்ணீர் குடி தும் அம்ருத் லாவோ நீ கொய்யா பழம் கொண்டு வா தும் ரோஸ் கீதா படோ நீ தினமும் கீதை படிப்பாய் பகவத்கீதை தும் ஏக் கீத் காவோ நீ ஒரு பாடல் பாடு தும் பைசா நீ காலோ நீ பைசாவை எடு தும் நிக்காலோன எடு அப்படின்னு அர்த்தம் தும் மிட்டாயி லாவோ நீ இனிப்பு கொண்டு வா தும் அப் ஆவோ நீ இப்பொழுது வா தும் காணாக்காவோ நீ உணவு உண் உண் அப்படின்னு சொல்கிறாங்க தும் பாட் படோ நீ பாடம் படி தும் பகாடு பெர் சடோ நீ மலை மீது ஏறு தும் மந்திர் ஜாவோ நீ கோயில் செல் தும் டெஹர் ஜாவோ நீ நின்றுவிடு அப்படின்னு சொல்கிற நிர்பாய் தும் டெகர்ஜாவோ நீ நின்றுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல பேசும்போது தும் தியான் சே சுனோ நீ கவனமாக கேள் தும் ரோஸ் ஆவோ நீ தினமும் வா தும் காம் கரோ நீ வேலை செய் தும் பாத் கரோ நீ பேசு தும் அப் டவுடோ நீ இப்பொழுது ஓடு தும் சச் போலோ நீ உண்மை பேசு இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்